The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. Tamil Nadil, Ainuru Tasma Kadakali Muda, Nadavadiki. Kadakali Kandari and Panikal Todakam Yanat Tahaval. Tamilagatil, 14 Mavattangalil, Ganamalaikku Vaippu. 29-ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. சென்னை பன்னாட்டு விமான நிலைய புதிய முனையத்தில் விமான சேவைகள் தொடங்கின. முதல் விமானத்திற்கு தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பு. கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட ஆணைக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். 10-ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவு. கேரளாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. முன்னதாக திருவனந்தபுரம் வந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. காமராஜர் சாலை முதல் இந்தியன் வங்கி தலைமையகம் வரையிலான சாலையின் பெயர் மாற்றம். வி பி ராமன் சாலை என பெயர் சூட்டி அதற்கான பலகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர். ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்தில் 2-ஆம் நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை. தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா தெலுங்கானாவிலும் 50-க்கும் மேற்பட்ட இடங்களில் நீடிப்பு. செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் 2-ஆம் நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை. 280 கோடி ரூபாய் அளவில் சட்டவிரோத பரிவர்த்தனை நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஆய்வு. பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றப்படும். மே 7-ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம். மரபணு பரிசோதனைக்கு 3 பேர் ஆஜர், 8 பேர் வருகை தரவில்லை. மதுரையில் 5 ஏக்கரில் அமைய இருக்கும் டைடல் பூங்கா. ஒப்பந்த புள்ளியை வெளியிட்டது தமிழக அரசு. மாற்றுத்திறனாளிகளை தக்க மரியாதையுடன் நடத்த வேண்டும். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அரசு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் உத்தரவு. கேரளாவில் செல்போன் வெடித்து 8 வயது சிறுமி உயிரிழப்பு. மோசமான பேட்டரியால் விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என தகவல். பிரசித்தி பெற்ற கேதார்நாத் கோயில் நடை மீண்டும் திறப்பு. பாரம்பரிய ஆடல் பாடல் நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மதுரையில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் சிக்கிக்கொண்ட அரசு பேருந்து. பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு பேருந்து மீட்பு. வரும் 5-ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. கள்ளழகர் ஆற்றிலிருந்து நிகழ்வை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. திருவண்ணாமலையில் 5-ஆம் வகுப்பு படிக்கும் 24 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர். போக்சோ உள்ளிட்ட 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. பழனியில் இன்றும் நாளையும் ரோப்கார் சேவை நிறுத்தம்.
மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவதாக அறிவிப்பு. ரிலையன்ஸ் ஊழியருக்கு 1,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை பரிசாக வழங்கிய முகேஷ் அம்பானி. 1.7 லட்சம் சதுரடி கொண்ட வீட்டை வழங்கி ஊழியருக்கு கௌரவம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Puthiyathalaimurai TV. Puthiyathalaimurai and Rafael, shirts and trousers.